ஹலோ கைஸ், வணக்கம். ஸோ இந்த டியூட்டோரியலை நம்ம வந்து வியூ ஜேஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கணுன்னா, நோட் ஐஃபன் வி அப்படின்னு போட்டுட்டோன்னா, நம்ம இப்போ கரண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது வந்து 16 தெரியுது. ஸோ இதை நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம கூகுளில் நோட் ஜேஎஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நோட் ஜேஎஸ் டாட் ஓஆர்ஜியில் போயிட்டிங்கன்னா, நீங்கள் எந்த கரண்டாக ரிக்கமெண்டட் வேர்ஷன் அப்புறம் வந்து கரண்ட் வேர்ஷன் அப்படின்னு ரெண்டு இருக்கும். ஸோ ரிக்கமெண்டட் வேர்ஷன் வந்து மோஸ்ட்லி நிறைய யூசர்ஸ் வந்து எது யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் ரிக்கமெண்டட் வேர்ஷன். கரண்ட் வேர்ஷனுங்கிறது இப்போது கரண்ட்லி டெவலப்மெண்ட்டில் இருக்கிறது. ஸோ நம்ம வந்து எப்போவுமே ரிக்கமெண்டட் வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேனால நான் இப்போ டவுன்லோட் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நோட் ஐஃபன் வி அப்படின்னு போட்டோன்னா, நம்ம முன்னாடி வெர்ஷன் பார்த்துருந்தாலும் 16. ஸோ நம்ம வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து npm-v அப்படின்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர். நம்ம வந்து நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம npm அப்படிங்கிற பேக்கேஜ் மேனேஜரை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது அதுக்காக தான் நம்ம வந்து நோட் இன்ஸ்டால் பண்ண உடனே அதோடையே வந்து npm வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ வந்து வியூ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வியூ CLI அப்படிங்கிறது நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ கூகுளில் வந்து வியூ ஜேஎஸோடைய CLI வெப்சைட்டுக்கு போகிறோம், CLI.vuejs.org. ஸோ அதில் கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து வியூ ஜேஎஸ் CLI எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து டோட்டலாக போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கீழே இன்ஸ்டால் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து npm இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல, அதனால் npm அப்படிங்கிற அந்த ஒரு செக்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ npm இன்ஸ்டால் -g அப்படிங்கிறது குளோபலாக இன்ஸ்டால் பண்ணுறதுனால -g அப்படிங்கிற ஃப்ளாக் கொடுக்குறோம். இன்கேஸ் நீங்கள் வந்து யான் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ கரண்ட்லி நம்ம வந்து நான் சி ட்ரைவில் இருக்கேன். நான் இப்போ வந்து ஒரு ட்ரைவுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து குளோபலாக தான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, ஏன்னா வியூ ஜேஎஸ் பேஸ் பண்ணியிருக்க எல்லாமே வந்து குளோபலாக நம்ம நோட் ஜேஎஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம நோட் ஜேஎஸ்க்கு தேவையான எல்லாமே, அதாவது நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து வியூ ஜேஎஸ் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், குளோபலாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு நம்ம இப்போ பார்த்தா தெரியும், பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு, எவ்வளோ பேக்கேஜஸ் அடிஷ்னலாக இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து npm-ல வந்து, ஸோ நம்ம இப்போ வந்து வியூ எந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, \\version அப்படிங்கிறது வேணும், \\version. ஸோ இப்போ நம்ம வந்து வியூவில் வந்து CLI 5.0.6 வந்து CLI வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து புது ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போது கரண்ட்டாக சி ட்ரைவில் இருக்கேன். ஸோ இ ட்ரைவுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், யூடியூப் சிடி டு யூடியூப்.
ஸோ நான் வந்து டைரெக்டாக கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலயமாவே க்ரியேட் பண்ணுறதுக்கு வியூ க்ரியேட் இங்கே வந்து நம்ம என்ன ப்ராஜெக்டுக்கோட பேர் வைக்கிறோமோ அந்த பேரை வந்து நம்ம இங்கே வந்து பேராக கொடுக்குறோம். இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, யூடியூப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வியூ 3 வேணுமா இல்லை வியூ 2 வந்து இன்ஸ்டால் பண்ணுமான்னு கொடுக்குறோம். நான் வியூ 3 வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன், ஏன்னா 3 தான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ நான் வந்து 3 இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்கனாலே தெரியும், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஃபோல்டரே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து இப்போது NPM பேஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து நம்ம எல்லாமே டோட்டலான பில்டு முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து வியூ ஜேஎஸ் வந்து டோட்டலாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபோல்டருக்குள்ளே போகிறோம். அதுக்காக அதிலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து ஃபோல்டருக்குள்ளே கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா போங்க. அடுத்து வந்து நம்ம இன்கேஸ் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலும் அதிலே கொடுத்துருப்பாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. NPM ரன் சர்வ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இனிஷியலாக என்ன இருக்கோ அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே வந்து எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து டெவலப்மெண்ட் சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து டெவலப்மெண்ட் வெர்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு லோக்கல் நெட்ஒர்க்னு சொல்லிவிட்டு 2 அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் எதில் வேணால் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இனிஷியலான ப்ராஜெக்ட் இப்போ வந்து நமக்கு நம்ம ப்ரௌசரில் ரன் ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இல்லைனா நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ராசஸே முடிச்சிட்டோம். அதாவது நம்ம வியூ ஜேஎஸ்ஸை வந்து க்ரியேட் பண்ணி நம்ம அதில் ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி ரன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இதில் எப்படி ஃபோல்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த எடிட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக விஎஸ் கோட் இருக்குது. ஸோ நான் விஎஸ் கோடு தான் நான் வந்து பாஸ்ட்டாக ஃபியூ இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படியே தெரியும். ஸோ அதில் வந்து நீங்கள் அது எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட் மாடியூல்ஸ் அப்படிங்கிறது, இதை நம்ம எதுவுமே இதை டச் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது வந்து நோடோட டிபெண்டன்சிஸ். ஸோ பப்ளிக் எங்கிற ஃபைலருக்குள்ளே 2 ஃபைல் இருக்கும், இண்டெக்ஸ் டாட் HTML அப்புறம் வந்து என்னது favicon.io. ஸோ இண்டெக்ஸ் டாட் HTML தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த ஃபைலை வந்து இனிஷியலாக ரெண்டர் பண்ணணும். நீங்கள் இதில் என்ன ஃபைல் இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ மீதி எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் பில்ட் பண்ண ஒவ்வொருமே இருக்கும். இது தான் நீங்கள் இனிஷியலாக பார்க்குற அந்த ஃபேவிகான். ஓகே, ஸோ இதை தான் இண்டெக்ஸ் பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் பார்க்கணும். ஸோ SRC தான் இதில் வந்து மெயின் ஒரு ஃபோல்டர். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. அசட்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் இமேஜஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது. காம்பனன்ட்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இனி பார்ப்போம். ஸோ காம்பனன்ட்ஸ்னால் என்னென்னா piece of details. நம்ம வந்து சின்ன சின்ன பார்ட்ஸை தான் வந்து ஒன்று சேர்த்து ஒரு ப்ராஜெக்டாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு தான் கம்போனன்ட்ஸ் அப்படிம்பாங்க, ஏன்னா சின்ன சின்ன பார்ட்ஸ். ஸோ மெயின் JS அப்படிங்கிற இந்த ஒரு ஃபைல் தான்
நம்ம Vue.js உடைய பேரண்ட் ஃபைல். இது தான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிற ஃபைல். ஓகே, ஸோ அந்த ஒரு ஃபோல்டரில் நீங்கள் வந்து index.js-ல பார்த்தீங்கன்னா அதில் div id equal to app-ன்னு கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஆப்பை தான் வந்து இங்கே வந்து மேப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ மெயின் ஜேஎஸில் அந்த ஐடியை வந்து இங்கே மவுண்ட் பண்ணியிருந்தால்தான் நீங்கள் டைரெக்டாக வந்து index.html வந்து மேப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான அந்த நம்ம சொன்னோம்ல சின்ன சின்ன பீசஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறோன்னு, அந்த பீசஸ் எல்லாமே நம்ம வந்து நம்ம ஒரு மெயின் ஃபைலாக வந்து ஆப் டாட் வியூ தான் எடுக்கிறோம். ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா Vue.js-ல வந்து ஒரு மூணு பார்ட் சொல்லியிருப்பாங்க, வியூ பார்ட்டு, ஸ்கிரிப்ட் பார்ட்டு, அப்புறம் வந்து ஸ்டைல் பார்ட் அப்படின்னு மூணாக பிரிச்சுருப்பாங்க. ஓகே, நம்ம நார்மலாக HTML எல்லாம் பண்ணும்போது எல்லாமே தனித்தனியாக பண்ணுவோம், இங்கே ஒரே ஃபைலில் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா கிட் இக்னோர் ஃபைல். இது நம்ம எல்லாத்துலேயும் பார்க்குறது தான். நம்ம வந்து ஏதாச்சும் ரெப்பாசிட்ரி புல் பண்ணும்போதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து நமக்கு தேவையானது வந்து பேக்கேஜ் டாட் ஜேஸ்ஒன் ஃபைல். நீங்கள் புதுசாக ஏதாச்சும் பேக்கேஜ் இன்க்ளூட் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்தால் எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்து வந்து ரீட்மி. இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். அடுத்து வந்து வியூவோடைய கான்ஃபிகரேஷன். ஸோ இது வந்து நம்ம இன் டீட்டெயிலாக இல்லைன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக வியூஸில் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுன்னாலாம் அங்கே பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம எப்போவுமே ஒரு Vue.js ஃபைல் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு டேக் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்களே, ஸோ அதை வந்து நம்மளாகவே ப்ரீடிஃபைன்டாக க்ரியேட் பண்ணுற ஒரு டேக். ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து காம்போனன்ட் க்ரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எப்படி வந்து வியூ ரெண்டர் ஆகுதுன்னு. இப்போ நான் வெல்கம்னு போட்டு சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா டேரெக்டாக நான் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணாமலே எனக்கு டேரெக்டாக அந்த அவுட்புட் வந்து அங்கே வந்து வியூ ஆகுது. ஓகே, ஸோ ஆக்சுவலி நான் இதை ஏன் காட்டுறேன்னா வியூ நீங்கள் வந்து ஒரு வாட்டி ரன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஆட்டோ ரீலோட் ஃபங்க்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ நீங்கள் Vue.js-ல என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அது டைரெக்டாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.